Hi friends, this is Suchi review. இனி நம்ம பார்க்க போற வீடியோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த வால்பேப்பர் மீன்ஸ் கிச்சன்ல வந்து நம்ம இந்த கரெக்டா கேஸ்க்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து ஒட்டுவோம். ஏன்னா சீக்கிரமா அந்த ஆயில் எல்லாம் படிஞ்சு நம்மளால கிளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த பேப்பர் ஒட்ட போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பபிள்ஸ் வந்துடும், ஒரே மாதிரி நம்மளால ஒட்ட முடியாது, டக்குன்னு கிழிக்கவும் முடியாது. சோ அதை வந்து எப்படி ஈஸியா பபிள்ஸ் இல்லாம ஒட்டலாம், இதே வந்து எனக்கு வந்து எடுத்த விட்டு காத்தி தான் வந்து சொல்லி கொடுத்தாப்ல, இதை எப்படி ஒட்டலாம்க்கா, இது வந்து ரொம்ப ஈஸி பட் பபிள்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அதைதான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் எப்படி ஒட்டுறோம்னு சொல்லிட்டு. இது வந்து நான் மரியம்ல வாங்கினேன். இது வந்து வெறும் 35 ருபீஸ் தான். நான் ஒரு என்னன்னா ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நான் மாத்திடுவேன். ஏன்னா எனக்கு அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இதை நம்ம எப்படி ஒட்ட போறோம், எப்படி பபிள்ஸ் இல்லாம ஒட்ட போறோம், அதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி விம்மோ இல்ல எனி சோப் ஆயில், வீட்டுல நீங்க சோப் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அன்யூஸ்டு பாட்டிலா இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் பாட்டில் நம்ம குடிச்சிட்டு தூக்கி போட்டிருப்போம் அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மூடியில வந்து ஒரு ஓட்ட போட்டுக்கோங்க. ஓட்ட போட்டுட்டு என்ன பண்றோம்னா இந்த சோப் ஆயில் அதை ஊத்தி கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இது வந்து ரொம்ப ஊத்த தேவையில்லை, இதை கொஞ்சம் ஊத்தி தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இது வந்து நான் வந்து நேத்தே வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், எந்த பிசுக்குமே இருக்காது. ஏன்னா பிசுக்கு இருந்தாலும் ஒட்டது கஷ்டமா இருக்கும், அங்கங்க ஒட்டிக்கும். அதனால இதை நல்லா கிளியர் பண்ணி வச்சுட்டு இதுல வந்து நம்ம வந்து முத கொஞ்சம் சோப் ஆயில், இந்த தண்ணியோடது இல்ல, கொஞ்சம் சோப் ஆயில் வந்து ஈரம் பண்ணிக்குவோம். இப்படி வந்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. சூண்டில் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு நம்ம எது வரைக்கும் இப்போ ஒட்ட போறோமோ நான் இந்த பார்டர் லைன் வச்சிருப்பேன் எப்பவுமே. ஸோ இதுல இருந்து ஒட்டுவேன். ஸோ இதனால வந்து உங்களுக்கு எந்த பிசுக்கும் இருக்காது. இதுல வந்து என்ன பண்ணணும், முதல் தண்ணி தடவிட்டு கொஞ்சோண்டு இதுக்கு மேலே சூப்பாவே இருக்கட்டும், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா இது நீங்க நைட் டைம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னைக்கு நான் காலையில உங்களுக்கு வீடியோக்காக தான் காலையில பண்றேன். இல்லைன்னா இது நைட் டைம் நீங்க பண்ணிட்டு ஏன்னா ஒட்டி விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈஸியா நைட் ஃபுல்லா காஞ்சிடும். இப்ப கிச்சன் வேலையை முடிச்சுட்டு நீங்க பண்ணிக்கலாம், இப்போதைக்கு ஒண்ணு வேலை இருக்காது. இதை முடிச்சிடுங்க. இப்ப இதை ஒட்டி வச்சிருக்கோமா, அடுத்து அந்த இதுல ஒட்டணும். அதுல வந்து எப்படின்னா இந்த சோப்பு தண்ணி ஊத்தி இருக்கோம் இல்லையா, அதை ரெண்டு பேர் போயிருக்கணும். அம்மாவையும் கூப்பிட்டுக்கிறேன். இப்ப இதை வந்து ஸ்டார்டிங் இப்படியே பண்ணிட்டு இதுல ஃபுல்லாமே தண்ணி ஊத்திடணும். இந்த பிசுக்கு இருக்கும் இல்லையா, இதே இந்த தண்ணியை ஊத்திட்டே வாங்க. அப்பனா ஒட்டிச்சுனாலுமே உங்களுக்கு வந்து இது ஆகாது. இது வந்து அந்த இடம் ஃபுல்லாமே அந்த சோப் ஆயிலே ஊத்திருங்க. இந்த கம்மு போயிருமானு நீங்க பயப்பட வேண்டிய இதே இருக்காது. இதுனா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், எதுலையுமே போய் ஒட்டாது. அந்த சோப் ஆயில் எல்லா பக்கமே பட்டுறணும், அந்த கம் இருக்கிற எல்லா சைடுலுமே பட்டுறணும். இப்படியே நம்ம எடுத்துட்டு போய் ஏன்னா அதுலயும் சோப் ஆயில் வச்சிருக்கோம், சோ அதை அப்படியே நம்ம ஊத்தி விட்டுறோம். அம்மா பாத்துவா பாருங்க. இதை வந்து எப்படினாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நடுவில் அதை ஒட்டிட்டோம் அப்படின்னா இதுல எல்லாம் ஒட்டி எடுக்கவே முடியாது. அந்த சோப் ஆயில் இருக்கிறனால நம்ம ஈஸியா வந்து ஒட்டிடலாம். என்னால ஏறி ஒட்ட முடியல, அதனால ஆர்த்தி ஒட்டிட்டு இருக்கா. அந்த லைன் நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேல இருந்த ஆர்த்தி இந்த சைடு வரணும், அந்த லைனை கனெக்ட் பண்ணு. அப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த ஆங்கிளும் கரெக்டா கிடைக்கும். ஏன்னா இது நீங்க இப்படி இப்படி சோப் ஆயில் ஊத்தல அப்படின்னா வந்து உங்களால அதை பண்ணவே முடியாது. ஒட்டிட்டோம்னா ஒட்டிட்டோம், அந்த பபிள்ஸ் மாதிரி வரவும் செய்யும். இப்படி நீங்க சோப் ஆயில் அதுலயும் அந்த டைல்ஸ்லயும் ஒட்டிட்டு இதுலயும் ஃபுல்லா சோப் ஆயில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்து எடுத்தே கொஞ்சம் ஒட்டிக்கலாம். இதுக்கு ஒரு கிளாத் வந்து நல்ல ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு சீப் ஒரு கட்டை மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஈஸியா இருக்கும். அதை இது பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். நான் ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கடுத்து தடவி 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 கொடுத்து உங்களுக்கு லம்ஸ் எதுவுமே வராமல் இதாகிடும், ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து நல்லா அதை வந்து ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதாகும், அந்த லம்ஸே தெரியாது.
இப்போ இந்த சைடு வந்து ஒரு டைல்ஸ் ஃபுல்லாக ஒரு பக்கம் ஃபுல்லாக சுத்தமாக லம்ஸே எல்லாம் பண்ணிவிட்டேன் நான். இந்த பக்கம் இன்னும் இந்த இது வந்து ப்ராப்பராக இல்லை இல்லை, இந்த சைடு ஃபுல்லாக நான் இப்போ இந்த ப்ராப்பராக பண்ணுறேன். இப்போ பாருங்க எங்கேயுமே அந்த வந்து சுருக்கமோ இருக்காது. ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒரு மாதிரி, இது நீங்கள் வந்து இதுனாலும் கிடையாது, நம்ம கோல ஸ்டிக்கர்லாம் ஒட்டுவோம் தெரியுமா, அதில் ஆல்சோ இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இது வந்து கரெக்ட் சைஸில் வரும். இப்போ கேஸை நம்ம ஒட்டி வச்சுருவோம், கரெக்டாக இருக்கும். ஏன்னா கீழேயும் எனக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப கீழே இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான கிளிப் தான் இது. ஸோ நம்ம வீட்டில் வந்து நம்மளா இருந்தோம் இல்லை ரெண்டு பேர் கொஞ்சம் ஒட்டுறதுக்கு இருக்கணும், அப்பதான் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்ட முடியும். ஒரு ஆளா ஒட்டுறது வந்து எப்படி இருந்தாலும் அந்த பபிள்ஸும் அந்த மாதிரி வந்துடும். ஈஸியான ட்ரிக் தான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க, சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். சுசித்ரா, பாய் பாய்.